வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 27 நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒரு குழந்தைக்கு பேர் அமைப்பதை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான எழுத்துக்கள் பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கும்போது பெற்றவர்கள் ரொம்ப தடுமாறக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னா, அந்த குழந்தையுடைய நட்சத்திர எழுத்துக்களில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கான பதிவு தான் இது. ஒவ்வொரு ராசி மண்டலத்திற்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அமைந்திருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே அதற்குரிய நட்சத்திர எழுத்துக்கள்ங்கிறது இருக்கு. இப்போ முதல் நட்சத்திரமாக நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்குரிய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுக்குரியது. இந்த கேதுவுக்குரிய நட்சத்திரம் என்னென்ன எழுத்துக்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ச, ஷ, சு, சோ, ல, லா. ஸோ இப்படி நான் சொன்னால் சில பேருக்கு புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். இதையே நான் பெயர்களோட சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ நான் ச அப்படின்னு சொன்னேன்னா இதனுடைய நெடிலையும் எடுத்துக்கணும். சனா சா, ஷனா ஷா, சுனா சு, சோ அப்படின்னா சோ, பெரிய சோ, லனா லா. இது மாதிரி அதனுடைய நெடில் ஃபார்மையுமே நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் ச அப்படிங்கிறது சதீஷ், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே போல் அதே வடமொழி சொல்லான ஷ வருதுன்னா சக்தி. அதே பெரிய ஷானா ஷாருக். சா அப்படின்னா சாகித்யன். சு அப்படின்னா சுசீந்திரன். பெரிய சு அப்படின்னா சூரியன். சோ அப்படின்னா சோமு. ல அப்படின்னா லலித். சோ அப்படின்னா சின்ன சோவுக்கும் சொல்கிறேன், சொர்ணராஜ். லா அப்படின்னா இப்போ லாகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம். இது மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இதில் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, சார் இங்கே நட்சத்திரப்படி ஒரு சில எழுத்துக்கள் தான் சார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதனுடைய நெடில்லாமும் சேர்த்து சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது, இந்த இடத்துல தமிழ் உங்களுக்கு மிகச்சரியாக புரிந்திருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் ஈஸியாக இப்போ நான் சொல்லக்கூடியதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் இலக்கணத்தை பற்றி தெரியலன்னா இப்படி இப்போ ச அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒற்றை எழுத்து மெய் ப்ளஸ் உயிரெழுத்து இரண்டும் கலந்தது தான். அதாவது மெய் ஒற்றெழுத்து இச்சு, அப்புறம் உயிரெழுத்தான அ, இச்சு ப்ளஸ் அ சாவை மாறுது. அதே மாதிரி சா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சா நட்சத்திரப்படி எழுத்துக்களாக கொடுக்கல சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதே இச்சு தான் அங்கேயும் வரும். இச்சு ப்ளஸ் ஆ நெடில் சா வரும். ஸோ இதில் இச்சுங்கிறது தானே பேஸ் லெட்டர். இந்த இச்சுங்கிற பேஸ் லெட்டரை வச்சு தான் சாங்கிற எழுத்துமே உருவாகுது. அதாவது சாங்கிற சதீஷ்க்கு வர சாவும் சரி, சாகித்யனுக்கு வர சாவும் சரி. அப்போ நெடில் ஃபார்ம் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு ரொம்ப ஒரு மாடர்னான நேம்ஸ், இது வரைக்கும் யாரும் கேட்டுறாது, யூனிக்கான பேராக இருக்கணும்லாம் வேற கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வேணும்னா இந்த மாதிரி எல்லாம் போகணும். இந்த மாதிரி நெடில் ஃபார்மில் போகிறதுனால நட்சத்திர எழுத்துக்களை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். அதனாலலாம் உங்கள் குழந்தைக்கு பெருசாக பாதிப்பு வந்துடுமா அப்படின்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த எழுத்துக்களுக்குள்ளார நீங்கள் தாராளமாக பேர் அமைக்கலாம். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு செய்து தரலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் இனிஷியலோட, இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதிக்கு இந்த பெயர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டியது. ஒருவேளை உங்களுடைய குழந்தை இப்போ தான் பிறக்க போகிறாங்க அல்லது இப்போ தான் பிறந்திருக்காங்க, நியூபார்ன் பேபியாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இது ரெண்டுத்த மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த குழந்தைக்கு என்ன எழுத்துக்களில் நட்சத்திர எழுத்துக்களில் பெயர் வரும், அந்த குழந்தைக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்குமான ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.
இது வந்து நான் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக தான் பண்ணுறேன், பட் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பதிவுகள் இது மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ பெயரில் வந்து ஒரு வேலை திருத்தம் பண்ணணும்னா அப்போ நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் தான் நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் நான் வந்து ஆண் குழந்தைகளுக்கான பெயர்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பெண் குழந்தைகளுக்கான பெயரை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருவோம். ச அப்படின்னா சத்யா அப்படின்னு வச்சுக்கோங்க, சா அப்படின்னா வந்து சாந்தி அப்படிங்கிற பேர் வச்சுக்கோங்க, ஷ அப்படின்னா சக்தி பிரியா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஷா அப்படின்னா ஷாலினி அந்த நேம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், சோ அப்படின்னா சுவர்ணமுகி, சோ அப்படின்னா சோமசுந்தரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எழுத்துக்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நேம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நேமோட அந்த எழுத்துக்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நான் இப்போ நான் சொன்ன அந்த நெடில் ஃபார்ம் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னொரு குழப்பம் என்ன வரும்னா பாதத்தின் அடிப்படையில் ஒரு குழப்பம் வரும், சார் முதல் பாதத்துக்கு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க சார், ரெண்டாவது பாதத்துக்கு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க சார், மூன்றாவது பாதத்துக்கு, அப்படியெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைக்கு எண்கணித ரீதியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல பேர் அமையணும், அதுதானே உங்களுடைய நோக்கமாக இருக்கும், மெயின் நோக்கமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டி உலகத்தில் உங்கள் குழந்தையும் நல்லபடியாக வாழ்க்கையில் படித்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த லிபரேஷனை நீங்கள் கொடுக்கணும். நட்சத்திரப்படி எழுத்துக்களுக்கு நெடிலையும் எடுத்துக்கிட்டு அந்த நெடிலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷனில் அந்த எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேரை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நேமை வந்து முதல்ல இப்போ ஒரு 10 நேம் இருக்குது, அதில் ஒரு 5 நேம் வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், ஆனால் எந்த நேம் எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அந்த 5 பேரையுமே எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, எந்த பெயர் எழுதுவதற்கும் சொல்வதற்கும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கோ அந்த பேருக்கு முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து எழுதும்போது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் அப்படிங்கிற அல்பபெட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயரும் டி அப்படிங்கிற அல்பபெட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயரையும் யோசிச்சு பாருங்க. எஸ் அப்படின்னா வந்து சச்சின் டெண்டுல்கர்னே வச்சுக்கோமே, அந்த பேர் எழுதும்போதே எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எழுத முடியும் எஸ்ங்கிற வளைவு நெளிவோடு போட்டு. டிங்கிற பெயர் தோனி, அதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நேம் தானே, அது என்ன குறைந்ததான இப்போ கேப்டன் கூல் நம்ம இந்தியாவுக்கு இத்தனை வேர்ல்டு கப்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, 2020s சரி 50s சரி வெரி சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்கிறவர், இன்னைக்கு வரைக்கும் வெற்றி கொடியை நாட்டிகிட்டு இருக்கிறவர். ஸோ அவருடைய பெயராக இருந்தாலுமே அந்த ஆர்டிஸ்டிக்காக எழுதணும்னு வரும்போது சச்சின் டெண்டுல்கரை நீங்கள் எழுதுகிற மாதிரி தோனிங்கிற பேரை வந்து எழுதும்போது அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காகலாம் அந்த டி வந்து எழுதிட முடியாது, ஓரளவு எழுத முடியும், பட் எஸ் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், அந்த நேம் வந்து எழுதுறதுக்கும் நல்லா இருக்கணும் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கணுங்கும்போது உங்களால் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி இந்த பேரை நம்ம குழந்தைக்கு ஃபைனலாக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக குழந்தைக்கு உங்கள் நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கான அந்த இலவச பொது பலன்கள் நான் அனுப்புகிறதா இருக்கேன். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நியூ பார்ன்ஸ் யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ பிறந்திருந்தாங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே போன்ற ஒரு தெளிவான விளக்கங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.